வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 16/7/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஜூலை மாதம், வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிரவ வருடம், ஆனி மாதம், 32ஆம் தேதி. இன்றைக்கு சுப முகூர்த்த தினம். இன்றைக்கு சப்தமி, அஸ்த நட்சத்திரம். இன்றைய சிந்தனை, அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம். இன்றைக்கு சிதையகுடி நாளாக இருக்கிறது. சங்கரன் கோவிலே, ஸ்ரீ கோமதி அம்மன் திரு வீதி உலா, மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் விருஷப சேவை, வட்டமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் உற்சவம் ஆரம்பம். சுபமூர்த்த தினம் வெள்ளிக்கிழமை, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வெள்ளிக்கிழமை ராகால் நண்பகல் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் யாருக்குன்னா சதயம் மற்றும் பூரட்டார் நட்சத்திரத்தினர்களுக்கு. ராசி கட்டமாக இருக்கலாமா? ரிஷபத்திலே ராகு, மிதுனத்திலே சூரியன் புதன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம், நிதானத்தோடு செயல்படவும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, வங்கி பரிவர்த்தனைகளிலே பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே, டிராஃப்ட் வகையிலே மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு செல்போன் வழியில் பிரச்சனை ஏற்படலாம். அனுசரித்து பேசவும், சமயோத புத்தியோடு பேச வேண்டும். கோபப்பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம். காரி விட்டு கைகூட வேண்டுமானால் பொறுமை மிக அவசியமாக தேவைப்படுகிறது. ஆண்பான ரிஷபராசினியர்களே, ஆதரவு கூடும், பெருமை கூடும், புகழ் கூடும். பல காரியங்களை சிறப்பாக செய்ய துடிப்பீர்கள். ஒரு சில தடைகள் ஏற்படலாம், பயம் கொள்ள தேவையில்லை. பொறுமை நிதானத்தில் செயல்பட்டால் மிகுந்த காரியங்களை சிறப்பாக செய்யலாம். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய் பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வியாபாரிகள் நகை அடைபிடிப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். கத்தை, கவிதை எழுதுவோர் பல காரியங்களை சாதிக்கலாம். விருதுகள் பெறலாம், பாராட்டு புகழ் பெறலாம். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. விவசாயிகள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அப்படி செலவுந்தால் சுப செல்ல மாற்றிக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வருமானத்தில் வழியை கூட்டி பாருங்கள். இரண்டு இடத்திலே பலகாரங்களை சாதிக்க முயற்சி செய்வீர்கள், பலகாரங்களை சாதிக்கவும் செய்வீர்கள். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையை விழிப்போடு செயல்பட வேண்டும். உடல்நலம் சீராக, மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் கைகூடும், வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. மாணவர் நலன் கூடும், விரும்பிய பாடப்பிரி, விரும்பிய கல்லூரிகள் கிடைக்கலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. சகமான அன்போடும், பாசத்தோடும், பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான கடகம் ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். பல காரியங்களை செய்ய துடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வாக்குவாதம் செய்ய வேண்டாம், வீண் வம்புகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய காரியங்களை தாராளமாக செய்யலாம். கால தாமதமானாலும் காரி விட்டு கிடைக்க காத்திருக்கிறது. சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய் பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஏற்றுமை இருக்கும் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. தன வரவு கூடும், பொருளாதாரம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யலாம். போக்குவரத்தால் பயன்பெறலாம். வண்டி வாகன யோகம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மம் ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. மனக்கசப்புகள் மாறும், உடல்நலம் சீராகும். இதுவரை இந்த மனக்கவலைகள் மாற காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம். போக்குவரத்தால் பயன்பெறலாம். காகிதம் உற்பத்தி செய்வோர், அட்டை உற்பத்தி செய்வோர், போர்டு உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கன்னி ராசினிகளே, வெற்றி மீது வெற்றியும் சிறப்பு நாளாக இருக்கிறது. வரமுனைப்புகள் சீராகும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்று மாறி மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம்.
வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையிலே, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே காரி வீட்டை கைகூட காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வருமானப்பு கட்சியராகும். உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். ஆண்பான துலா ராசினியர்களே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. சுப செலவுகளை கொடும், சுபகாரி முயற்சிகளை கைகூடும். இடத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒளிப்போடு செயல்பட வேண்டும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரி விட்டு கைகூடும். இடத்தகாரத்தை சிறப்பாக செய்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும். திருப்புணவிகளை நாட்டம் செல்லும். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமை இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. உள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியமாக காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் பிறரிடம் பேசும்பொழுது அனுசரித்து பேசவும், விட்டு கொடுத்து பேசவும், வீண் வம்புகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். விதண்டாவாதம் செய்ய வேண்டாம். ஆடுத பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். புதிய சனியோடு புறப்பட்டு செல்லுங்கள். பல காரியங்கள் சாதிக்கலாம். ஒரு சில காரியங்கள் தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்க காத்திருக்கிறது. பயம் கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மனசஞ்சலமாக காத்திருக்கிறது. உடலத்தில் அக்கறை காட்டவும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். ஆண்பான மகர ராசினிகளே, சுபமான சூழல் ஏற்படும். சுப சிந்தனைகள் கூடும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். எந்த காரியத்தை எடுத்தும் எடுத்தும் செய்யாமல் பொறுமையாக செயல்படுத்தி பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை நிதானமாக செய்தால், பொறுமையாக செய்தால் காரி விட்டு காணலாம். விவசாய லாபம் கூடும். மகளிர் நலன் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மகளிர் சுய தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அதிகமான லாபம் பெறலாம். நட்பு வகையிலே வெளிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், நெருடல், பிரச்சனை ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காரி விட்டு கைகூடும். பெற்றோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும், சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். செல்போன் வகையிலே ஒரு சிலருக்கு மிசிறுகால் பிரச்சனை ஏற்படலாம். யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கலைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். மா, பலா, வாழை விவசாயிகள் மகசூல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே பனை மரம் வைக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.